ஃப்ரிட்ஜ், ஏசி, எல்இடி டிவி, வாஷிங் மிஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷாப்ட்ரானிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 1,00,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள விஐபி சூட்கேஸ் 1 ரூபாய் மட்டுமே. பாமகவுக்கு தான் தொகுதி ஒதுக்குறான்னு சொன்னதும் உதயநிதி ஸ்டாலின் வந்து இருமனதாக இருந்தால் கூட முழு மனதோடு களத்துக்குள்ளே வந்து நிற்கிறதுக்கான நல்ல தொகுதி, சுமாரான தொகுதி, மோசமான தொகுதினு கொடுப்பாங்க. அந்த மாதிரி மோசமான தொகுதி என்ன பாமக கொடுத்த தொகுதி தான் இந்த தொகுதி. 15% வாக்கள் தான் இந்த சேப்பாக்கன்று புள்ளிக்கனில் வந்து பாமக எடுத்திருக்குது. இதை விட 4 மடங்கு 60% வாக்குகள் வந்து திமுக எடுத்திருக்குது. அப்படின்னும் போது திமுகன்ற ஒரு பெரிய கட்சி பிம்பம் அதுவே போதுமா உதயநிதி ஸ்டாலின்? சிஏஏ எந்த காலத்திலையும் மோடி மாற்ற போறதே இல்லை. ஸ்டாலின் போராடியும் மாற்ற முடியாது, அதிமுக போராடியும் மாற்ற முடியாது. டெபாசிட்டுங்கிற அந்தஸ்தான ஓட்டை கூட எடுக்காத ஒரு தொகுதி அந்த தொகுதியை பாமக கொடுத்துருக்காங்கன்னா கேட்டு பெற்றதாட்டெல்லாம் நிச்சயமா இருக்காது. அப்போ தலையில் கட்டுனதுன்னு தான் அதை பார்க்கணும். முக ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைன்னு சொன்னோம், அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டி இல்லை. முக ஸ்டாலினுக்காவது ரெட்டல வந்து நிற்குது, உதயநிதி ஸ்டாலினுக்கு அது கூட இல்லை. ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. ஆதன் தமிழின் தேர்தல் களமானது 234 தொகுதிகளிலும் மக்களின் கருத்து கணிப்புகளை கேட்டு உங்களிடம் கொடுத்தோம். தற்பொழுது ஒவ்வொரு தொகுதிகளிலும் யாருக்கு சாதகமாக தொகுதிகள் இருக்கிறது உள்ளிட்ட பல விஷயங்களை அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதீஷ் சார். ஆதன் தமிழ் தேர்தல் களத்தில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். திமுக வேட்பாளராக திரு உதயநிதி ஸ்டாலின் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறார் உதயநிதி ஸ்டாலின். அவரை எதிர்த்து பாமக வேட்பாளர் அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு தான் தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. திரு கசாலி அவர்கள் பாமக வேட்பாளராக போட்டியிடுறாரு. ஐஜேகே ரவி பச்சமுத்துடைய கட்சியில் வந்து திரு முகமது இத்ரீஸ் அவர்கள் வந்து போட்டியிடுகிறார். அமமுகவில் திரு ராஜேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல என்டிகேல வந்து ஜெயசிம்மராஜா அவர்கள் வந்து போட்டியிடுகிறாங்க. இந்த 5 வேட்பாளர்கள் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தான், நார்த் மட்ராஸில் தேமுதிக கொடுத்து தங்களோட அமைப்பு பலகீனத்தை அதிமுக காட்டின மாதிரி மத்திய சென்னையில் பாமக கொடுத்தாங்க. இதுவும் பாமகவுக்கு வந்து ஸ்டார் தொகுதியான விருத்தாச்சலம், பெண்ணகரம், மேட்டூர் இந்த மாதிரிப்பட்ட தொகுதிகளை, ஜெயங்கொண்டம் இந்த மாதிரிப்பட்ட தொகுதிகளை கொடுக்கக்கூடிய அதிமுக, வீக் தொகுதியாக இந்த உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய இந்த தொகுதி சேப்பாக்கம் திருவள்ளி சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியை கொடுத்துருக்குறாங்க. ஆக இங்கேயும் வந்து அதிமுக வந்து ஒரு போட்டியை கொடுக்கல. ஒரு வேளை உதயநிதி ஸ்டாலின் வந்து நிற்பாரா நிற்க மாட்டாராங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது. இது பாமகவுக்கு தான் தொகுதியை ஒதுக்குறான்னு சொன்னதும் உதயநிதி ஸ்டாலின் வந்து இருமனதாக இருந்தால் கூட முழு மனதோடு களத்துக்குள்ளே வந்து நிற்கிறதுக்கான சூழலும் உருவாயிட்டுன்னு தான் நான் கருதுகிறேன். இங்கும் வந்து திமுகவுக்கு போட்டி இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. மத்திய சென்னையும் திமுக பலமான ஒரு தொகுதி தான். ஒரு பெரிய அலையாக அதிமுக காங்கிரஸால் அடிக்கும்போது கூட மத்திய சென்னையில் டாக்டர் கலாநிதி போன்றவங்கள்லாம் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி, திமுக பலமான ஒரு தொகுதி. 2016 கூட 10% வாக்குகள் வந்து திமுக அதிமுகவோட அதிகம் பெற்ற தொகுதி. இன்றைக்கி கருணாதீயம் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து 15% வாக்குகள் தான் இந்த சேப்பாக்கன்று புள்ளிக்கனில் வந்து பாமக எடுத்திருக்குது. இதை விட 4 மடங்கு 60% வாக்குகள் வந்து திமுக எடுத்திருக்குது. கருணாநிதி ஜெயலலிதா இல்லாத பிறகு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறின பிறகு பாராளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு, அது வேறு விஷயம். ஆனால் பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் ரெண்டோரும் இல்லாமல் நடந்த ஒரு பொது தேர்தல் வந்து 2019 மக்களவைத் தேர்தல் தான், கருணாநிதி ஜெயலலிதா இல்லாமல் நடந்த பொது தேர்தல் தான். அதை நம்ம ஒரு லேண்ட்மார்க்காக பார்க்க தான் செய்யும். அதுக்கும் பிறகும் எடப்பாடி தன்னோட லீடர்ஷிப்பால் அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் ஆகி அவர் ஒரு லீடராகிட்டு சில விஷயங்களை பண்ணி அவர் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்து அவர் முயற்சி பண்ணி வாராருங்கிறதையும் நாம் மறுக்க முடியாது, மறந்துட முடியாது. என்றாலும் நமக்கு வந்து யார்ட் சிக்ஸாக இருக்கக்கூடியது வந்து 19 தேர்தல் தான். ஒரு தேர்தல் போல் இன்னொரு தேர்தல் இருக்க போகிறதில்லைங்கிறது ஒரு உண்மைனாலும் கூட அந்த தேர்தலில் அந்த ஒரு தேர்தலை ஒட்டி தான் ப்ளஸ் ஆர் மைனஸுகள் இருக்கும் எல்லாத்துக்குமே. அது முதல் கட்சி, ரெண்டாம் கட்சி, மூணாம் கட்சி, நாலாம் கட்சி, அஞ்சாம் கட்சி, எல்லா கட்சிகளுக்குமே அந்த சூழ்நிலை தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்தா திமுகவுக்கு மிக பலமான கட்சி, எதிரணிக்கு வந்து மிக பலகீனமான கட்சி. ஸோ
உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறதே வெரி சேஃப் சீட்டில் தான் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. திமுக இளைஞர் அணி தலைவருங்கிற அந்தஸ்து இருக்குது அவருக்கு, நெகட்டிவ் கிடையாது. பாசிட்டிவ்ங்கிறது ஸ்டாலினுக்கு பாசிட்டிவ் தான், அவருக்கு பாசிட்டிவ் உதின் டிஎம்கே தான் அவர் பாசிட்டிவே தவிர மற்றபடி பெரிய பாசிட்டிவ் சொல்லலாம். அவருக்கு அனுபவம் இல்லைல்ல, முதல் முறையாக ஒரு தேர்தலை சந்திக்கிறாரு, ஒரு புதிய வேட்பாளர் அப்படின்னும் போது திமுகன்ற ஒரு பெரிய கட்சி பிம்பம் அதுவே போதுமா உதயநிதி ஸ்டாலின்? நிச்சயமாக பலமே பெரிய பலத்தில் இருக்கிறாப்புல தலைவருக்கு சன்னு இளைஞர் அணி தலைவர் நிறைய சீட்டை டிசைட் பண்ணியிருப்பார். சி வி சண்முகத்துக்கு எதிராக அந்த லட்சுமணன் சீட்டை டிசைட் பண்ணது உதயநிதி ஸ்டாலின் தான் நான் கருதுகிறேன். எனக்கு கிடைச்ச தகவல் படி உதயநிதி ஸ்டாலின் சி வி சண்முகத்தை எதிராட்டு லட்சுமணனை முடிவு பண்ணியிருக்காருன்னு நான் கருதுறேன். ஸ்டாலின் தான் ஃபைனல் முடிவு எடுத்தால் கூட இவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருங்கிற அளவுக்கு தகவல்கள் வருது. ஸோ ஒரு பவர் சென்டரில் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். அவர் வந்து பாதுகாப்பான பலமான தொகுதியில் நிற்கிறாரு. இதில் தேர்தல் அனுபவம் என்ன வந்திருக்கு? அவர் சும்மா கும்பிட்டுக்கிட்டு போய் ஓட்டு கேட்டால் போதும். தேர்தலை பார்க்குறது ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை பண்ணக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், கிளை பகுதி செயலாளர்கள் இவங்க திமுகவில் உள்ளவங்க பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கூட பெரிய பிரச்சனை கிடையாது. தலைவர் மகன் பவர்ஃபுல்லாக கட்சியில் இருக்காங்கனால எல்லாரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஒரு மடங்குக்கு ரெண்டு மடங்காக வேலை செய்வாங்க. நீங்கள் தேர்தல் அனுபவங்கிறதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகள் எப்போதுமே திமுகவுக்கு போகும், அது அவங்க தான் அறுவடை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு கடந்த காலங்களில் நீங்கள் பேசியிருக்கீங்க. அப்படி பார்த்தா பாமகவில் போட்டியிடுற திரு கசாலி, முகமது இத்ரிஸ் ஐஜேக்கு, இவங்கெல்லாம் சிறுபான்மை மக்களை கவரக்கூடிய இடத்துல அவர்களில் ஒருவராக இருக்காங்கல்ல, அது வந்து வாக்கு அவர்களுக்கு பிரியாது. நிச்சயமாக அவங்கள ஒரு இருக்காங்க, இஸ்லாமியராட்டே இருக்கிறாங்க, ஓரளவு கிடைக்க தான் செய்யும். ஆனால் அவங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன, பலம் என்னங்கிறதெல்லாம் கேள்விக்குறிய இருக்குது இல்லையா? பாமக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி, ஐஜேக்கு பாஜக கூட்டணியில் இருந்த கட்சி, நாம் தமிழர் முஸ்லீம்னே முஸ்லீம்னா எனக்கு ஓட்டு போடான்டா, தமிழன்னா ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடிய கட்சி. ஜெயசிம்மராஜான்னு ஒரு வேட்பாளர், நான் முஸ்லீமை தான் போட்டிருக்காங்க, அவங்க கோரிக்கை அந்த மாதிரி தான் அந்த கட்சி வைக்கும். அமமுக ராஜேந்திரன் அதே வேளையில் அமமுக வந்து மோடியை எதிர்த்து நிற்க வேண்டிய கட்சி, மோடி விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இன்கன்சிஸ்டண்டாக போன ஒரு கட்சி. அதே விஷயத்தில் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி சிஏஏ எந்த காலத்திலையும் மோடி மாற்ற போகிறதே இல்லை. ஸ்டாலின் போராடியும் மாற்ற முடியாது, அதிமுக போராடியும் மாற்ற முடியாது. அதிமுக மாற்றணும்னு சொன்னதுமே அதெல்லாம் வேறு வேலை இல்லையான்னு சிடி ரவி சொல்லிட்டாரா இல்லையா, நாங்கள் அதை இது பண்ண போகிறோம்னு. அது மாதிரி தான் ஸ்டாலின் 24 எம்பி இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறது அதுதான். ரஜினி அந்த போராட்டத்துக்கு வரலன்னு உதயநிதி ஸ்டாலின் கிண்டல் பண்ணார்ல, அந்த ஸ்டாண்ட்லேருந்து எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. இன்னும் சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் இல்லை, ஸ்டாலின்ல யாருனாலும் அந்த சிஏ மாற்ற முடியாது. ஏன்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்டில் மோடிக்கு என்ன லாபத்தை அரசியல் ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த, லாபமே இல்லாத ஒரு ஸ்டேட்டுக்காக மாற்றுவாங்களா? அதனால தான் அந்த சிஏ மேட்ரை அதிமுக சொன்னதும் உங்களால் எங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னு அவங்க கூட்டணியில் இருந்துக்கிட்டே உடனே சிடி ரவி பதில் சொல்லலை. எனிவே இந்த விஷயத்துக்காக சின்சியராக போராடுறாங்க, நடக்காது, ஒன்றும் மாற்றிட முடியாது என்றாலும் நம்ம கூட நிற்கிறாங்க, நம்ம உணர்வோடு நிற்கிறாங்கன்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு அது ஒரு முஸ்லீம் மூலத்தில் அது ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் நான் கருதுறேன். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் பாமக கேட்டு வாங்கியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சேப்பாக்கம் ட்ரிபிளிக்கன் பாமக கேட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒரு கூட்டணியில் வந்து நல்ல தொகுதி, சுமாரான தொகுதி, மோசமான தொகுதினு கொடுப்பாங்க. அந்த மாதிரி மோசமான தொகுதின்னு பாமக கொடுத்த தொகுதி தான் இந்த தொகுதி. மற்ற தொகுதிகளும் இந்த மாதிரி மோசமான தொகுதிகளும் கொடுத்துருப்பாங்க. மோசமான தொகுதினா அங்கே பாமகவுக்கு வாக்கு சதவீதமே 20%க்குள்ளே தான் இருக்கும். நல்ல தொகுதினா 40% 2019 எடுத்திருப்பாங்க. ஸோ 2019 பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்குது. ஒரு தேர்தல் மாதிரி இன்னொரு தேர்தல் இருக்குதுலன்னு ஆர்குமெண்ட்டுக்கு பலரும் சொன்னாலும் அதை பேஸ் பண்ணி தான் சீட் ஷேரிங் எல்லாமே நடக்குது. நல்ல தொகுதி 40% ஓட்டு பாமக எடுத்த தொகுதி, சுமாரான தொகுதி 30% ஓட்டு எடுத்த தொகுதி, மோசமான தொகுதி 20% எடுத்த தொகுதி, இது 15.5% எடுத்த தொகுதி. டெபாசிட்டே 16.7% எடுக்கணும். டெபாசிட்டுங்கிற அந்தஸ்தான ஓட்டை கூட எடுக்காத ஒரு தொகுதி அந்த தொகுதியை பாமக கொடுத்துருக்காங்கன்னா கேட்டு பெற்றதாட்டெல்லாம் நிச்சயமாக இருக்காது. அப்போ தலையில் கட்டுனதுன்னு தான் அதை பார்க்கணும். எஸ், இந்த சிஏஏ போராட்டம் அது பெரிய அளவுக்கு இஸ்லாமிய மக்கள் கையில் எடுத்து போராடினாங்க. இந்த தொகுதியில் அதிகமாக சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதி, அவங்களுடைய ஓட்டு அது யாரை நோக்கி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உதயநிதி ஸ்டாலினை நோக்கி தான் அது இருக்க வாய்ப்பு இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலினால் ஸ்டாலினா இல்லை யாராலும் சிஏஏலாம் மாற்ற முடியாதுங்கிறதையும் மீண்டும் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஆனால் இந்த மக்கள் வந்து நம்ம கூட சிம்பதியாட்டு இவங்க தான் இருக்கிறாங்க, மோடி எழுத்து நிற்கிறாங்க, மற்றவங்க வந்து மோடி சம்மந்தப்பட்டவங்கிற லெவலில் தான் இருக்கும். நாம் தமிழர் வித்தியாசமாக அவங்க ஓட்டை நீங்கள் முஸ்லீம்னு எங்களுக்கு போடான்னா தமிழனா போடுங்கிற மாதிரி பேசுவாங்க. அங்கே உருது பேசக்கூடிய முஸ்லீம்ஸ் நிறைய இருக்கிறாங்க. இலக்கிறது கொண்டு இல்லைங்கிற லெவலில் தான் நாம் தமிழர்கள் தமிழர் அந்த ஸ்பீச்சை பேசுகிறாங்க. மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் அவங்க என் பிளாக்காக வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட நாங்கள் நிற்கிறோம், முஸ்லீம்கள் வந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு நாங்கள் நிற்கிறோங்க மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினை தான் ஆதரிப்பாங்க.
எப்படி மு க ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைன்னு சொன்னனோ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டி இல்லை. மு க ஸ்டாலினுக்காவது ரெட்டலில் வந்து நிற்குது, உதயநிதி ஸ்டாலினுக்கு அது கூட இல்லை. சரி, பாஸ்ட்ல இருக்கிறத நம்ம பேசுறோம், ஃபியூச்சருக்கு வந்துடும். ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதுனால வெற்றி பெற்றால் அவர் ஒரு லீடராக உருவெடுத்துறாரு திமுகவுக்குள்ளார. அவருக்கான அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது இப்போ சோமன் இப்சன் பட்ஸ், அதை இப்போ நம்ம போக வேண்டாம். சரி, இப்போ நான் இப்போ ஏற்கனவே இந்த ரெண்டு தொகுதியும் வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னால் நான் முழுக்க நம்பி தான் சொல்கிறேன். அதனால் இப்போ இன்றைக்கி இந்த லெவலோடு நிறுத்திக்குவோம். அடுத்த கட்டம் நம்ம இன்னும் நாட்கள் இருக்குது, ட்ரெண்ட் எப்படி வருது, என்னென்ன சூழல்கள் வருது, என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு தக்கன அடுத்த கட்டத்தை நம்ம பேசிக்கலாம். சேப்பாக்கம் ட்ரிபிளிகன் தொகுதியை பொறுத்தவரையில் திமுகவிற்கு சாதகமாக இருக்குன்னு பேசியிருக்கீங்க. நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நிச்சயமாக திமுகவுக்கு சாதகமான தொகுதி, அதில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறது வந்து கூடுதல் ப்ளஸ் தான். நன்றி சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு தேர்தல் களம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.